ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வாரந்தோறும் நாம் தொடர்ந்து அன்னை அபிராமியினுடைய சிறப்புகளை இந்த உலக மக்களுக்கு வாரி தந்திருக்கக்கூடிய அபிராமி அந்தாதியினுடைய பாடல் மற்றும் அதனுடைய விளக்கத்தை சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே இன்றைய தினம் நாம் சிந்திக்கக்கூடியது அபிராமி அந்தாதியினுடைய முதல் பாடலாக வரக்கூடியது இந்த முதல் பாடலிலேயே அம்பிகையை பற்றி மிக அழகாக நமக்கு எடுத்துரைத்திருக்கிறார் அபிராமி பட்டர் முதல்ல அதனுடைய பாடல் என்ன அப்படிங்கறத பார்த்துட்டு வருவோம் அதற்கு பிறகு அதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர் உடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர் கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்றமேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே என்பது அபிராமி பட்டர் அருளி செய்த முதல் பதிகமாகும் இந்த முதல் பதிகத்துல ரொம்ப அழகா அம்பிகையை பற்றி ஆரம்பிக்கின்றார் உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வு உடையோர் அப்படின்னு இதுல உதிக்கின்ற செங்கதிர் அப்படின்னா காலையில் எழக்கூடிய சூரியனை பற்றி இங்கே சொல்லுகிறார் இது எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும் ஆதித்த பகவான் யார் அப்படின்னு கேட்டால் கண்ணுக்கு தெரிகின்ற முதல் கடவுள் இந்த உலகில் இருக்கின்ற எல்லா ஜீவராசிகளுக்கும் அது புல்லா இருந்தாலும் பூடா இருந்தாலும் ஒரு மனிதனா இருந்தாலும் மிருகமாக இருந்தாலும் பாரபட்சம் இன்றி எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒளியை தரக்கூடிய உன்னதமான ஒரு கண்ணுக்கு தெரிந்த கடவுளாக விளங்கக்கூடியவர் ஆதித்த பகவான் ஆதித்தனை போன்ற ஒரு தெய்வத்தை வேறு எங்கும் நம்மால் காண முடியாது அப்படிங்கறது எல்லோருமே அறிந்த விஷயம் ஏன் தெய்வங்களை தேடி நாம் போக வேண்டும் அப்படிங்கிறது தான் நியதி ஆனால் ஒரு தெய்வமே நம்மை தேடி வருகிறது அப்படின்னு சொன்னா அது ஆதித்த பகவான் தான் அப்படி வரக்கூடிய அந்த ஆதித்த பகவான் தான் இந்த உலகத்திற்கும் தலைவனாக விளங்குகின்றார் அப்படின்னு கூட சொல்லலாம் இதை அடியேன்னு சொல்லல ஆதிசங்கரர் பிரத்யோத்ன ரத்ன அப்படின்னு ஒரு நூல் எழுதுகின்றார் அந்த நூலிலே மிக தெளிவாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை பற்றி குறிப்பிடுகின்றார் அம்பிகையினுடைய சிறப்பு என்னன்னு கேட்டா அதற்கு கூட அவர் ரொம்ப அழகா ஒரு பதில் சொல்லுகின்றார் காச பர தோக்தா அப்படின்னா இந்த உலகில் உயர்ந்த தெய்வம் யார் அப்படின்னு அந்த கேள்வி இது கேள்வி பதிலாக வரும் இது முழுக்கவே அதற்கு பதில் சொல்லுகிறார் சிக் சக்தி அப்படின்னு சொல்கிறார் அதாவது அம்பிகை தான் உலகில் தனிப்பெரும் தெய்வமாக விளங்குகிறாள் அப்படின்னு சரி கோ ஜா அப்படின்னு கேட்குறார் யார் இந்த உலகத்திற்கு தலைவன் பர்தானா தலைவன் யார் இந்த உலகத்திற்கு தலைவன் அப்படின்னு கேட்கிறார் அதற்கு என்ன பதில் தெரியுமா அவரே சொல்லுகிறார் சூரியஹா அப்படின்னு சொல்றார் ஆதித்த பகவான் தான் இவ்வுலகின் தனிப்பெரும் தலைவனாக விளங்குகின்றார் காலையில் எழக்கூடிய அந்த ஆதித்த பகவான் இருக்கிறாரே எல்லோரும் அறியும் தெய்வம் சில தெய்வத்தை கண்ணால் காணக்கூடியவர்கள் தான் காண முடியும் கண்ணால் காண முடியாதவர்கள் அந்த தெய்வத்தை காண முடியவில்லையே அப்படின்னா அந்த தெய்வம் எப்படி இருக்கும் என்று அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியாது இல்லையா இப்போ ஒரு கண்ணில்லாதவர் இருக்கிறார் இந்த கண்ணில்லாதவர் எல்லா தெய்வத்தையும் எப்படி அவரால் உணர்ந்து கொள்ள முடியும் முடியாது இல்ல ஆனால் ஆதித்த பகவானே அப்படி கிடையாது கண்ணுள்ளவர்களும் உணர்ந்து கொள்ள முடியும் கண் இல்லாதவர்களும் உணர்ந்து கொள்ள முடியும் கண் இல்லாதவங்க எப்படிங்க உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னா அந்த வெப்பம் இந்த உடலில் அப்படி பட்ட உடனேயே அந்த வெப்பத்தை வைத்து ஆதித்த பகவானை அவர்களால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது அதனால தான் ஆதித்த பகவான் அத்தனை உயர் உடையவர் அப்படின்னு நாம் சொல்கிறோம் எல்லா உயிரினங்களுக்கும் பாரபட்சம் இந்தி கருணை காட்டக்கூடிய தனிப்பெரும் தெய்வமாக காலதாமதம் ஆக்காத அது ரொம்ப முக்கியம் அவர் என்னைக்குமே வராமல் இருந்த நாளே கிடையாது எல்லா நாளிலும் அவர் நமக்காக வந்து 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 அருள் புரிந்து கொண்டே இருக்கின்றார் அப்படி உயர்ந்த தனிப்பெரும் தெய்வமான ஆதித்தனை என்ன ஆதித்த பகவானாக இங்கே குறிப்பிடுகிறாருன்னா உதிக்கின்ற அப்படின்னு சொல்றார் ஏன் அவர் கொஞ்சம் மேல போயிட்டாரு அப்படின்னு சொன்னா அவர் யாராலும் பார்க்க முடியாது எழுகின்ற அந்த ஆதித்த பகவானை யார் வேணாலும் பார்க்கலாம் நீங்க பார்த்தீங்கன்னா சூரிய உதயம் ஆகின்ற போது நம்முடைய கண்களினாலேயே அவரை பார்க்க முடியும் ஆனால் உதயம் ஆகி கொஞ்ச தூரம் அப்படி மேலே ஏறி வந்துட்டாலே நம்மளால இந்த கண் கொண்டு அவரை பார்க்க முடியாது அப்போ அனைவரும் காணும்படியான ஒரு ஆதித்தன்னா அது உதிக்கின்ற ஆதித்தனை மட்டும் தான் சொல்ல முடியும் அதனால தான் சொல்றார் உதிக்கின்ற செங்கதிர் அந்த செங்கதிர் எவ்வளோ அழகா இருக்கு அற்புதமாக இருக்கு அதை உச்சித்திலகமாக கொண்டவளா அம்பிகை இப்ப இவ்வளவு உயர்ந்தவர் ஆதித்த பகவான் அப்படின்னு ஆதித்தனை பத்தி இன்னும் பேசிட்டே போலாம் அந்த ஆதித்த பகவானை உச்சித்திலகமாக ஒருத்தி அணிந்திருக்கிறாள் என்று சொன்னால் அவள் எத்தனை உயர்ந்தவளாக இருக்க முடியும் தானே நாம என்னனோ அந்த காட்சியை கொஞ்சம் அப்படி கண்மூடி நீங்க யோசிச்சு பாருங்க இருட்டா இருக்கும் முழுக்க கரிய நிறமான ஒரு வானம் அந்த கரிய நிறமான வானத்திலே அப்படி ஒரு கீற்று போல ஒரு சிவப்பு ஒளி ஒன்று மேல எழும்பி வரும் இப்படிதான் ஆதித்தன் அன்றாடம் உதயம் ஆகிறார் இதெல்லாம் நமக்கு வந்து என்னைக்காவது ஒரு நாளைக்கு கடற்கரையில போய் பாக்குற வாய்ப்பு கிடைச்சா நம்ம பாக்குறோம் இல்லையா அப்படி உதிக்கின்ற போது எப்படி இருக்குமோ அந்த காட்சிய அப்படியே அம்பிகையினுடைய திருமேனி வதனத்தில் பார்க்கலாமா அம்பாளினுடைய அந்த தலை அப்படியே கண்ணங்கரீர்னு இருக்கு கரிய கூந்தலை உடையவள் அம்பிகை அந்த பல இடங்கள்ல பல பேர் வர்ணிச்சிருக்கிறாங்க அந்த கரிய கூந்தலுக்கு நடுப்புற அப்படி அந்த உச்சி திலகம் அம்பாள் இப்படி இட்டு இருக்கிறது எப்படி இருக்குதாமா அந்த ஆதித்த பகவான் உதித்தது போல இருக்கின்றது அப்படின்னு அபிராமிப்பட்டர் அழகாக வர்ணிக்கிறார் பெண்கள் எப்போவுமே உச்சியில் திலகம் இல்லாமல் இருக்கக்கூடாது திருமணமான பெண்கள் திருமணமான பெண்களுக்கு இந்த உச்சியிலே திலகம் என்பது அவசியம் இது ஏதோ ஒரு அடையாளத்துவப்படுத்துவதற்காக மட்டும் நாம் சொல்லக்கூடாது அதற்கு ஒரு மிகப்பெரிய தாற்பயத்தை நம்முடைய பெரியோர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஏற்கனவே வந்து திருப்பாவை திருப்பம்பாவை பதிவு போட்ட போதே அதுல மார்கழி தகவல்லையே இந்த உச்சி திலகத்தை பத்தி சொல்லியிருக்கிறேன் ஒவ்வொரு திருமணமான பெண்களுக்கும் இந்த உச்சி திலகம் அப்படிங்கிறது மிக அவசியம் ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தில் பெருமாளோடு திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார் பெருமாளோடு அப்படி வீதி உலா வருகின்ற போது ஒரு அடியார் ஒருத்தர் ராமானுஜரை பாக்குறார் பார்த்துட்டு அவர்கிட்ட கேட்குறார் சுவாமி ரொம்ப வேலையோ அப்படின்னார் இல்ல சுவாமி எழுந்தருளல் பண்ணுறதுக்காக கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்தேன் வேர்க்க விருவிற்கு வேலை பார்த்தீங்களோ அப்படின்னார் ஏன் அப்படி கேட்கறீங்கன்னா இல்ல நெற்றியில் திருமன் இல்லையே தான் கேட்டேன்னார் அவ்வளவுதான் உடனே என்ன பண்ணார் சுவாமி அப்படியே அந்த இடத்துலையே வீதியிலேயே விட்டுட்டு அங்கேருந்து ஒரு வீட்டுக்குள்ளே போய் திருமன் கொடுங்கன்னு கேட்டு வாங்கி உடனே திருமன் இட்டு கொண்டு வந்து அதற்கு பிறகு சுவாமியோடு புறப்படுகிறார் உடனே கூட இருந்த ஒருத்தர் கேட்குறாரு ஏன் சுவாமி அவர் சொன்னாரேங்கிறதுக்காக பெருமாள் இப்படி வீதியில் விட்டுட்டு நீங்கள் போகலாமா ஏன் நீங்கள் திருமன் போட்டாதான் நீங்கள் வைஷ்ணவர் அப்படின்னு ஏதாவது அடையாளம் தெரியுமா என்ன உங்களை யார் வந்து என்ன கேள்வி கேட்க போகிறா ஏன் சுவாமி இப்படி பண்ணுனீங்கன்னு கேட்குறார் அதுக்கு உடனே ராமானுஜர் மிக அழகாக பதில் சொல்லுகிறார் கணவர் பக்கத்துல இருக்கிறாரேங்கிறதுக்காக ஒரு கற்புடைய பெண் தாலியை கழட்டி வச்சுட்டு வாழலாம் அப்படின்னு நினைப்பது எவ்வளவு அபத்தமானதோ அதுபோல் இருந்தா என்ன இல்லாட்டி என்ன அது இருந்தால்தான் நான் என்னை வைணவன் என்ற அப்படின்னு நினைக்கிறோம் பாரு அதுவே அபத்தமானது ஆகவே அப்படி நினைக்க கூடாது எப்போதும் நெற்றியில் அது இருந்தே தீர வேண்டும் அப்படின்னு நமக்கு சொல்ற திருநீராக இருக்கட்டும் திருமண்ணாக இருக்கட்டும் திலகமாக இருக்கட்டும் வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை கண்டிப்பாக வைத்தே ஆக வேண்டும் என்கின்ற அந்த நியதியை கடைபிடிக்கணும் இந்த கரிய கூந்தலுக்கு நடுவிலே அப்படி சிவப்பா அணிந்திருக்கக்கூடிய அந்த குங்குமம் அப்படிங்கிறது சூரிய பகவானை குறிக்கும் இதுல நமக்கு என்ன தெரியுது ஒளி வந்தால் இருள் போய்விடும் நமக்குள் வந்தால் நமக்குள் இருக்கின்ற இருள் போய்விடம் அப்ப இந்த இடம் இருக்குதே அதுதான் ஏழாவது ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சஹஸ்ட்ராகம் அந்த சகஸ்ராகத்திலே ஞானத்தை தருவதற்காக அம்பாள் ஞானஸ்வரூபினியாக தன்னை காட்சிப்படுத்தி கொண்டிருக்கின்றாள் தான் சொன்னார் உதிக்கின்ற செங்கதிரோன் உச்சி திலகம் அப்படின்னு இந்த திலகத்தினுடைய சிறப்பை நமக்கு சொல்லிடுற அடுத்து ரொம்ப அழகா சொல்றார் உணர்வு உடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் அப்படிங்கிற இந்த அம்பிகையை பற்றி சொல்ல வருகிற போது இந்த வார்த்தைகளை ஏன் அவர் ரொம்ப யோசிச்சு சேர்த்திருக்கிறாரோ அப்படின்னு நமக்கு என்ன தோணுகிறது உணர்வு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உயிர் அப்படிங்கிற ஆற்றலை இயக்குவது உணர்வு அப்படின்னு சொல்லலாம் உணர்வு இல்லைன்னா உயிர் இருந்து என்ன பிரயோஜனம் ஒண்ணுமே கிடையாது இப்ப இந்த கோமாவில் இருக்கிறவங்களை எல்லாம் வந்து நம்ம பார்க்கறோம் இல்லையா உயிர் இருக்கு ஆனா உணர்ச்சி இல்லை உணர்ச்சி இல்லையே இந்த உயிர் இருந்தும் பயன் கிடையாது அதனால்தான் சொன்னார் உணர்வுடையோர் மதிக்கின்ற அந்த உணர்வை தங்களிடத்தில் என்ன உணர்வு அம்பிகை மீது அதீதமான பக்தி உணர்வு அன்பு உணர்வு இது அத்தனையும் அதிகமாக வைத்திருக்கக்கூடிய அடியவர்கள் மதிக்கின்ற அப்படின்னா அவர்களுக்கு தான் அம்பிகையை மதிக்க தெரியும் மதிப்பு அப்படின்றது ஒரு பொருளுக்கு உண்டானது அல்ல அந்த பொருள் யாரிடத்தில் இருக்கிறது தான் அதனுடைய மதிப்பை பொறுத்து அமைகிறதுன்னு நம்ம சொல்றோம் இப்போ ஒரு குழந்தை இருக்கு அந்த குழந்தை கையில கொண்டு போய் ஒரு ஐநூறு ரூபாயோ ஒரு இரண்டாயிரம் ரூபாயோ நோட்டை கொடுத்து பாருங்க அந்த குழந்தை என்ன பண்ணும் அது நிஜமாவே விவரம் தெரியாத குழந்தையாகவே இருக்கிறது அப்படிங்கிற பட்சத்துல அதை கிழிச்சு போட்டு விளையாடும் அது கிழிச்சிட்டு அதை உடனே கை தட்டிக்கும் ஆ நாம் அழகாக கிழிச்சிட்டோம் அப்படின்னு அது கை தட்டிக்கும் சரி அதே ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் தாளை கொண்டு போய் விவரம் தெரிந்த ஒருத்தர்கிட்ட கொண்டு கொடுத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார் அதை வாங்கி இப்படி கண்ணில் ஒத்தி அதை உடனே பையில் வச்சுக்குவார் அப்போது அதை மதிக்கிறது அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் இப்போ நோட்டு மாறுச்சா இல்லை அதன் தன்மை மாறிச்சா கிடையாது ஆனால் அது வாங்குகின்ற நபரை பொறுத்து அதனுடைய மதிப்பு அப்படின்னு இருக்குல்ல யார் இறைவன் மீது அதீதமான உணர்வு வைத்திருக்கிறார்களோ அவர்களால் மதிக்கப்படுகின்ற மாணிக்கமாக விளங்குபவள் யார் அப்படின்னா அம்பிகை நம்ம நவரத்னங்கள்ல ஒன்று மாணிக்கம் மிக உயர்ந்த அந்த மாணிக்கத்தை போன்றவள் அம்பிகை தான் இங்க சொல்றார் உணர்வு உடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் அடுத்த வரியில என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னா ரொம்ப அழகா அம்பிகையை மாணிக்கம்னு சொல்லியாச்சு மாணிக்கம்னு சொன்னா அது ஒரு கல்லாச்சே அம்பாள் என்ன கல் மாதிரியா இல்லை இல்லை அவளுடைய உள்ள வந்து பூ மாதிரி இல்லை அதனால மாத்திடுவோம் அடுத்த வரியில அப்படின்னுட்டு மாதுளம் போது அப்படின்னு சொல்றார் அம்பிகை வந்து மனம் எப்படி இருக்கான் மாது உளம் போது அப்படின்னா அந்த சிவந்த நிறத்துல இருக்கக்கூடிய மாதுளம் பிஞ்சு அதனுடைய மலரோட இருக்கிற போது பாத்தீங்கன்னா தெரியும் ரொம்ப அழகா இருக்கும் அதுபோல அம்பாளினுடைய மனம் இருக்கே அந்த மனம் அழகிய மனம் ஒரு மலர் போன்ற மனம் ரொம்ப இழகிய மனம் யார் வந்து என்ன கேட்டாலும் அம்பாள் இல்லைன்னு மறுக்கிறதே கிடையாது அதனால அவள் மனம் கல்லல்ல அதனாலதான் அடுத்த வரையிலே சொல்லிட்டார் மாதுளம் போது அவள் யார் மலர் கம அல்லை அப்படின்னு என்ன இந்த மலர் கமலை அப்படின்னாலே அது அம்பிகை இருவரும் பக்கத்துல நின்று ஆலவட்டம் வீசக்கூடிய அந்த அம்பிகையினுடைய ரூபத்தை இங்கு குறிப்பிடுகிறார் யார் அந்த ரெண்டு பேரும் ஆலவட்டம் வீசுறாங்க அப்படின்னா ஒரு பக்கத்திலே மகாலட்சுமி தாயாரும் இன்னொரு பக்கத்திலே சரஸ்வதி தேவியும் ஆலவட்டம் வீசுகிறார்களாம் ராஜராஜேஸ்வரியாக அம்பாள் அந்த மலர் கமலை அவங்க ரெண்டு பேரும் வீச ஆலவட்டம் வீசி சாமரம் வீசி குளிர்விக்க மலர் கமலை துதிக்கின்ற அப்படிங்கிறார் அவர்கள் வழிபடுகின்ற அப்படி நிற்கின்ற அந்த முப்பெரும் தேவியை நாமும் இல்ல வணங்குறோம் அப்ப துதிக்கின்றன நமக்கும் அது சேரதான் செய்யும் அப்படி எல்லோராலும் அந்த தான் துதிக்கின்ற சொல்றார் மின்னலை போன்ற கொடி இடை படைத்தவள் அப்படிங்கிறார் மின்கொடி மென் கடி குங்கும தோயம் என்ன அப்படிங்கிறார் இது அம்பிகையினுடைய வதனத்தை பற்றி குறிப்பிடுகிறார் மென் அப்படின்னா மென்மையான கடினா நறுமணம் வீசுகின்ற அப்படின்னு அர்த்தம் குங்கும நிறத்தை உடையவள் அப்படின்னு சொல்கிறாரு குங்கும தோயம் என்ன அப்படிங்கிற இப்போ இந்த நாம் எல்லாரும் ரொம்ப கொஞ்சமாக மாசமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்து 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 பயன்படுத்தக்கூடியது குங்குமப்பூ இந்த குங்குமப்பூ கூட அம்பிகைக்கு ரொம்ப பிரியமா அது எல்லாத்துலேயுமே வரும் அம்பாள் வந்து குங்கும பூவின் மீது ரொம்ப பிரியம் கொண்டவள் அப்படின்னு அவளுக்கு ஒரு நாமமே உண்டு இந்த குங்கும பூவை என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் லேசாக சுடுதண்ணிலையோ அல்லது பால்லையோ போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே அதிலிருந்து அந்த சிகப்பு சாயம் அப்படியே இறங்கி வரும் பாருங்க அந்த நிறம் அவ்வளோ அழகாக அதில் இறங்குறத நம்மளால பார்க்க முடியும் கொஞ்ச நேரத்தில் அப்படி ஒரு மென்மையான சிவப்பாக இறங்கினது மஞ்சள் நிறமாக படர்ந்துடும் நீங்கள் அந்த பாலை காய்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா அது அப்படியே மஞ்சளாக இருக்கும் குங்குமப்பூ போட்டால் இப்போ அம்பாள் எப்படி இருக்கிறாளா சிவந்த திருமேனி ஆனால் அவள் மங்கள நிறத்தை உடையவள் ஆனால் தான் அவளுக்கு வந்து குங்குமப்பூ ரொம்ப பிரியமானதுன்னு சொல்கிறான் அது சிவப்பு பூ ஆனால் அத போட்டால் மஞ்சள் நிறம் தரும் அம்பிகை எப்படியா குங்குமமும் மஞ்சளும் கலந்த உடையவள் என்ன அழகா விழுத்துணையே அப்படின்னு சொல்றார் அப்படிப்பட்ட அபிராமி ஆகிய அம்பிகையே நீதான் எனக்கு துணையாக வருவாய் அப்படின்றார் நமக்கு வாழ்க்கையில துணை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மூன்று வகையான துணை உண்டு ஒன்று உடல் துணை உள்ள துணை உயிர்த்துணை மூன்று துணை உண்டு இதுல யாரெல்லாம் என்ன துணையாக நமக்கு கிடைக்கிறார்கள் உடல் துணை அப்படின்னு சொன்னா தாய் தந்தை உற்சார் உறவினர் நண்பர்கள் கணவன் மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் இவர்கள் எல்லாம் நமக்கு உடல் துணை அதுக்கப்புறமா உள்ள துணையாக வருபவர் யாரு அப்படின்னா ஒரு குருநாதர் இந்த குருநாதருக்கு வேலை என்னன்னா உள்ளத்தை சரியாக வைத்துக் கொள்ளுதல் சரியா அவர் வந்து நமக்கு உள்ள துணையாக வருகிறார் துணையாக வருவது அம்பாள் மட்டும்தான் இந்த பிறவியில் இருந்தாலும் அடுத்த பிறவியில் இருந்தாலும் எந்த பிறவிக்கு போனாலும் அவள் மட்டுமே தான் இந்த உயிருக்கு துணை அவளை தவிர இந்த உயிருக்கு துணை யாருமே கிடையாது ஆனால் நம்ம யார் யாரையோ துணையாக நினைக்கிறோம் ஆனால் அவள் நமக்கு மாறா துணையாக இருந்து அருள் புரிகின்றாள் அதைத்தான் ரொம்ப அழகாக நமக்கு பட்டர் இந்த பாடலினுடைய நிறைவு வரியில் நமக்கு விளக்குகிறார் அவள் யார் இந்த உடலுக்கு துணை எது வரைக்கும் வருவாங்க சுடுகாடு வரைக்கும் வருவாங்க அதுக்கு மேல யாரும் வரமாட்டாங்க ஆனா உள்ளத்துக்கு துணையா இருக்கிற குருநாதர் என்ன பண்ணுவார் இறைவனை அட இறைவனை போய் தேடு இறைவனை போய் அடைந்து கொள் அவரை பற்றிக்கொள் அப்படின்னு இந்த உள்ளத்தை எப்போதுமே தயார்படுத்தி கொண்டே இருப்பார் அப்படி பற்றி கொள்ளக்கூடிய அந்த இறைவன்தான் அந்த அம்பிகைதான் உயிருக்கும் துணையாக இருந்து நம்மை காத்து அருள் புரிகின்றாள் அப்படிப்பட்ட இறைவனை நாம் முழுமையாக சரணாகதி அடைந்து விட்டோமே ஆனால் வாழ்க்கையில் நமக்கு எந்த துன்பமும் வராது தான் நமக்கு ரொம்ப தெளிவா அபிராமிப்பட்டர் நமக்கு விளக்குகிறார் இந்த பாடலை பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டே இருக்கலாம் ஒவ்வொரு வரிக்கும் அவ்வளவு அற்புதமான விளக்கத்தை பொதித்த நல்ல ஒரு பாடலாக அபிராமிப்பட்டர் நமக்கு அருளி செய்திருக்கிறார் நாம ரொம்ப சுருக்கமா நாம வந்து இதை சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த முதல் பாடல் ஞானமும் நல் வித்தையையும் நமக்கு கற்றுத்தருகின்ற பாடல் ஒவ்வொரு அபிராமி அந்தாதியினுடைய பாடலும் ஒவ்வொரு நலனை நமக்கு தரக்கூடியது அந்த வகையிலே இந்த முதல் பாடல் வந்து ஞானத்தையும் நல்வித்தையையும் நம் அகத்தே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு பலனை நமக்கு பெற்றுத்தரும் வாழ்க்கையில் நாம் நினைக்கக்கூடிய எல்லா வகையான நலனையும் தருவது இந்த அபிராமி அந்தாதியினுடைய நூறு பாடல்களும் இந்த நூறு பாடலும் நமக்கு என்னென்ன பலனை தரும் அதனுடைய பொருள் என்ன அதை நம்ம பாராயணம் பண்ணுகிற போது அதை உணர்ந்து பாராயணம் பண்ணினால் முழுக்க அந்த பலனை பெற பகிர்ந்து கொண்டு அடுத்த வாரம் மற்றும் ஒரு அபிராமி அந்தாதியினுடைய தொகுப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நந்தியும் வணக்கமும் கூறி விடை திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்கரசி நன்றி வணக்கம்